ஒரு கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய ஆராதனை எது? இன்னைக்கு ஆராதனை என்கின்ற காரியத்தில் அநேக குழப்பங்கள். இதுதான் உண்மை சரியான ஆராதனை, இதுதான் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள காரியங்கள் என்று சொல்லி ஏதோ காரியங்களை மனிதன் புகுத்தி கொண்டிருக்கிறார். நடர ஆராதனை, துதி ஆராதனை, பாரம்பரிய ஆராதனை என்று சொல்லி மனிதன் ஆராதனைக்கென்றே பல விதமான பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் பவுலப்போஸ்தலன் ஒரு ஆராதனை குறித்து பேசுகிறார். ஏன் இந்த ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை கருத்து பேசுகிறார். ரோமர் 1:11 வரை நாம் படித்து பார்க்கலாம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய ஆதி நிலை எப்படி காணப்பட்டது? அவன் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் தேவ மகிமை அற்றவர்களாகி காணப்பட்டார்கள் என்று சொல்லி அவள் ஆரம்பித்து, அதிலிருந்து ஒரு மனிதன் செய்த எந்த கிரியையினாலும் அவன் ரட்சிக்கப்படவில்லை, இயேசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தினால் அவருடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்கிற காரியத்தை அழுத்தம் திருத்தமாக எழுதி கொண்டு வருகிறார். தொடர்ந்து 11 வரும்போது ஆண்டவருடைய செயல்களை பாருங்கள், வியந்து பாருங்கள், எப்படி மனிதர்களை ரட்சித்திருக்கிறார். அங்கே அதை இஸ்ரவேல் ஜனங்களையும் புறஜாதி மக்களையும் ஒப்பிட்டு பல காரியங்களை எழுதுகிறார். அதாவது தேவனால் தெரிந்து கொண்ட ஜனமானாலும் அல்லது மற்ற ஜனங்களானாலும் எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ள அடக்கி போட்டார் என்று சொல்லி எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிக்க விருப்பமாயிருக்கிறார். அதற்காக எல்லாரையும் கீழ்ப்படியாமை, அதாவது தேவனை அறிந்தோம், தேவனிடத்திலிருந்து கற்பனைகளை பெற்றோம் என்கிறவர்களையும் அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போட்டார் என்கின்ற அந்த காரியத்தை எழுதிவிட்டு சொல்கிறார். பாருங்கள், தேவனுடைய ஐஸ்வர்யம், அன்பு இதெல்லாம் எவ்வளவு பெரியது, மனிதனால் புரிந்து கொள்ள முடியாதது என்று சொல்லி அவர் வியந்து எழுதுகிறார். வியந்து எழுதிவிட்டு சொல்கிறார், இப்படி இருக்க நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி 12 ஆரம்பிக்கிறார். ஓ, ஆண்டவருடைய மனிதனுடைய ரட்சிப்பு கடத்த காரியங்களிலே ஆண்டவருடைய திட்டம் மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது, அது ஆச்சரியமானது என்று சொல்லி வியந்து அது ஆகவே நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். ஆனால் இன்றைக்கு என்ன கற்றுத்தருகிறார்கள் தெரியுமா? நீ ஆராதித்தால் உனக்கு இந்த பூமியிலே பலவித சில காரியங்கள் சிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா, உனக்கு அதிலிருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கும், ஆகவே நீ ஆராதி என்று சொல்லி தருகிறார். உதாரணத்துக்கு அன்றைக்கு பாருங்கள், 7 சுற்றி வந்து ஆராதித்தார்கள், அது கோட்டை இடிந்து விழுந்து, ஆகவே நீ ஆராதி, உன் வாழ்க்கையினருக்கு எல்லா பிரச்சனைகளும் இடிந்து விடும் என்பதாக சொல்வார்கள். இப்படியாக ஆராதனை என்பது நீ செய்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் மாறும், பிரச்சனைகள் மாறுவதற்காக ஆராதி என்று சொல்வார்கள். அந்த பவுல் இங்கே அப்படி சொல்லவில்லை. ஆனால் பெரிய அளவற்ற ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்காக செய்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து உங்களுக்கு கிருபை தந்து உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை நீதிமன்றங்களாக மாற்றியிருக்கிறார், உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார், ஆகவே நீங்கள் ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது, அவருடைய நியாயத்திருப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று சொல்லி ஆண்டவர் மனிதனுடைய ரட்சிப்புக்காக செய்த காரியங்களை குறித்து இங்கே அவர் வியந்து பேசிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார். தேவனுடைய சிந்தை ஒருவராலும் அறிய முடியாது, சகலமும் அவருக்காக செய்யப்படுகிறது, சகலமும் அவர் மூலமாக செய்யப்படுகிறது என்று சொல்லி தேவனுடைய இந்த ரட்சிப்பு கடந்த காரியங்களை வியந்து பேசிவிட்டு சொல்லுகிறார். இப்படி இருக்க நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆராதனை எதற்காக இருக்கிறது? சீனால நோக்கத்திட்டாங்க, நான் ஆராதித்தால் தன் சில இந்த காரியங்களை செய்ய முடியும். சில சொல்ல 1000 ஸ்தோத்திர பலி செலுத்தினால் உண்டு வாழ்க்கையில் மாபெரும் அற்புதங்கள் நடக்கும், ஆகவே ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, அது இல்லை ஆராதனை. ஆண்டவர் ஏற்கனவே எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், அது மனிதனால் விவரிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, ஆச்சரியமான ஒன்று, ஆகவே அவரை ஆராதிக்க வேண்டும். இந்த ஆராதனை எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும்? சிலர் சொல்வதோ கைகளை வித்தியாசமாக தட்டி அல்லது வித்தியாசமாக குரல் எழுப்பி அல்லது நடனம் ஆடி இப்படி செய்ததான் ஆண்டவருக்கு பிடித்தமான ஆராதனை என்று சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அல்ல, இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும், இதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, உயிருள்ள பலியாக ஒப்புக் கொடுப்பதுதான் ஆராதனை. நம்முடைய உடலை, மாமிசத்தை ஆண்டவருடைய கிட்டத்திலே ஒரு உயிருள்ள பலியாக ஒப்புக் கொடுப்போம் என்றால் அதுதான் ஆராதனை. நம்மை அப்படியே சரண்டர் செய்து விடுவோம் என்று சொன்னால், என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, நம்முடைய விருப்பம் என்று சொல்லி மனப்பூர்வமாக நம் அவருக்காக வாழ தீர்மானித்து அவருக்காக வாழ்வதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நாம் பாடல் பாடுவதோ அல்லது பலவிதமான உடல் மொழிகளை செய்வதோ ஆராதனை என்று எண்ணிக்கொள்வோம் என்று சொன்னால் அது நம்மை ஏமாற்றக்கூடிய ஒன்றாக காணப்படும்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதைத்தான் தீர்க்க தரிசிகள் மூலமாகவும் சொன்னார். அதை இயேசு கிறிஸ்துவை கோட்டிட்டு காண்பித்தார். இந்த ஜனங்கள் பூதடுகளினால் நல்லாக ஆராதிக்கிறார்கள், ஆனால் இருதயமோ தூரமாக இருக்கிறது என்று சொல்லி அதை ஆண்டவர் விரும்பவில்லை. உத்தடுகளினால் ஆராதித்து இருதயம் தூரமாக இருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. மாறாக நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக அவருக்கு ஒப்பு கொடுப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து செய்த அந்த மீட்பின் திட்டத்தை புரிந்து கொண்டான் என்று சொன்னால் அவன் தன்னை அர்ப்பணிக்கிறவனாக காணப்படுவான். இன்றைக்கு நாங்கள் தான் ஆவிக்குரிய ஆராதனை செய்கிறோம் என்கிறவர்களிடத்திலே தான் அநேகமான ஜாதி பார்க்கிற குணங்கள் காணப்படுகிறது, அநேக கசப்புகள் காணப்படுகிறது, பண ஆசை பொருளாசை காணப்படுகிறது, விரோதங்கள் காணப்படுகிறது. இது ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை அல்ல. இந்த ஆராதனை அல்ல அன்புகிறவர்கள். பாடல் பாடுகிறோம் என்றால் கூட நம் வாழுகிற வாழ்க்கையின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். இதை தவிர அது வெறுமனே அது நான் பாடிவிட்டேன் ஆராதனை ஆகிவிடாது, நான் கூடுதலை கலந்து விட்டேன் நான் ஆராதனை செய்து விட்டேன் என்று சொல்லி அது திருப்தி கொள்ள முடியாது. ஆராதனை என்றால் அது வாழ்க்கை முறை, நம் வாழ்வியல் முறை, நாம் எப்படி வாழ்கிறோம் அதுதான் ஆராதனை. நாம் வாழுகிற வாழ்க்கை தான் அவருக்கு ஆராதனை. அதைத்தான் இங்கே பவுல் சொல்கிறார். ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்துக்கு குறித்த காரியங்களை என்னால் விளங்கி கொள்ள முடியவில்லை, அது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அப்படியானால் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்படைக்கிறேன். இந்த வாழ்க்கையை ஒப்படைத்து நான் இன்னைக்கு ஒரு புதிய வாழ்க்கை வாழ்கிறேன் அல்லவா, இந்த வாழ்க்கை தான் அவருக்கு செலுத்த வேண்டிய புத்தியுள்ள ஆராதனையாக காணப்படுகிறது. அப்போ ஆராதனைங்கிற விஷயத்திலே நாம் எப்படிப்பட்ட ஒரு பேரளவிலே நான் ஒன்றை செய்துவிட்டு இதுதான் ஆராதனை என்று சொல்லி ஏமாந்து கொண்டிருக்கிறேனா, இது என்னுடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமுள்ளதாக காணப்படுகிறதா என்று சிந்தித்து பாருங்கள். நாம ஆராதனை என்று ஒன்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதை செய்வது மிக எளிது. 10 பாடல்களா 100 பாடல்கள் கூட வேண்டுமானால் பாடிவிடலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு என்று கொடுக்கிறோம். இனி இந்த நாள் வரையிலும் நான் என்னுடைய விருப்பப்படி வாழ்ந்து விட்டேன், இப்பொழுது அவருடைய மீட்பை அறிந்து கொண்டேன், இனி வாழ்வது நான் அல்ல, நான் அவருக்காக வாழப்போகிறேன். இந்த வாழ்க்கை முறைதான் ஆண்டவர் விரும்புகிற ஆராதனையாக காணப்படும். ஆகவே தான் ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறது. பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட பொருள் மறுபடி திரும்பி எழும்பி வந்து இனி என்ன இஷ்டத்துக்கு படி வாழ்வேன் என்று சொல்லி சொல்லாது. ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த ஆடாகட்டும் மாடாகட்டும் வழிபடுத்த விட்டு எழும்பி வந்து நான் இனி புல்மேய போகிறேன், இனி கஞ்சி தண்ணி குடிக்கப் போகிறேன் என்று சொல்லி கொண்டு வெளியே எழுதி வராது. அந்த பலிபீடத்தில் கிடக்கும். அதே போல நான் என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். இனி திரும்பி எழுந்தி வந்துவிட்டு நான் இனி எனக்கு இஷ்டத்தின்படி வாழ்வேன் என்று சொல்லி அலைந்து தெரிய முடியாது. அது தேவனுக்கு என்று தான் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனை